வணக்கம். இந்த வீடியோ ஒரு சின்ன மெசேஜ் தான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நண்பர் மிஸ்ல உட்காந்துருக்கிறோம். அவரும் நானும் சேர்ந்த ராக்கியபாளையத்தில் வந்து நேற்று ஒரு ப்ராப்பர்ட்டி முடித்தோம். இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2.5 செண்ட் நேற்று முடிச்ச 2.5 செண்டில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு வந்து 53 லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சுதுங்க. அது என்னோட பாட்டு தான். அந்த பாட்டு வந்து ஒரு வருஷம் முன்னாடியே என்கிட்ட வந்தாங்க. இப்போ நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தாலேயே ஒரு வீடு. அது வந்து நான் ஒரு வருஷம் முன்னாடியே 4.5 செண்டில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு 48 ரூபாய்க்கு முடித்தோம். அப்போ வந்து இவங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தாங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சு. அது நின்றுச்சு. ஏன் நின்றுச்சுன்னு மறுபடியும் சொல்கிறேன். இந்த 50 லட்சம் இவங்க வந்து வேற ஒரு ப்ராப்பர்ட்டி விற்று கையில் காசு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஒரு வருஷத்தில் அந்த ஒரு 25 லட்சம் மட்டும் சிறுக சிறுக அவருக்கு வேறு ஏதோ லெவலில் வந்து அவங்க செலவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த வீட்டுவே அவங்களுக்கு வந்து லோனாக தான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் என்ன ஏன் நின்றுச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடு பிடிச்சிது. ஆனால் இவங்க நண்பரோ ரிலேஷனோ யாரையும் கூட்டிகிட்டு வராங்க உள்ள. கூட்டிகிட்டு வரும்போது அவர் வந்து பார்த்துட்டு அவருக்கு வந்து ஏதோ சொல்லியிருப்பாங்க என்ன சொன்னார் எனக்கு தெரியல. அவங்க வந்து வேண்டான்ட்டாங்க, நான் அதை விட்டுட்டேன். மறுபடியும் வந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீடு வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சது. இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து 4 செண்டில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு 48 லட்சத்துக்கு முடித்தோம். இன்றைக்கி அது பக்கத்துலேயே வந்து 2.5 செண்டு 53 ரூபாய்க்கு முடிக்கும். 25 லட்சம் வந்து இவங்க செலவு பண்ணிட்டாங்க. இப்போ லோன் தான் போட்டிருக்காங்க. இப்போ யாருக்கு லாஸ், அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு 4 பேருக்கு இல்லை 40 பேருக்கிட்ட இல்லை 400 பேருக்கிட்ட ஐடியா கிடைக்கும். தப்பே கிடையாது. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து பெரிய விஷயம். நம்ம சிறுக சிறுக லைஃப் ஃபுல்லாக சேர்த்த ஒரு காசை தான் நம்ம வந்து ஒரு முதலீடாக வந்து ஒரு இடத்துல போடுறோம். அதனால் தப்பு கிடையாது. அவங்க கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் கூட்டிகிட்டு வரவங்க வந்து அந்த ஏரியா பற்றியும் அந்த இடத்த பற்றியோ அந்த வீடோட அமைப்பை பற்றியும் அந்த வீட்டில் என்னென்ன மெட்டீரியல் போட்டிருக்காங்க இது எவ்வளோ செலவாகும் அந்த நாலேஜ் உள்ள பர்சனை கூட்டு வந்தீங்கன்னா வேலை நடக்கும். அப்படி இல்லாமல் அவர் வேறு தொழில் ஏதோ இருக்கிறாரு, அவர் கூட்டிகிட்டு வந்து காட்டினா அவர் மேலே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் அதர் வேறு தொழில் இருக்கார். மறுபடியும் அவர் வந்து இந்த தொழிலுக்கு உண்டான ஐடியா கேட்டால் அவருக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்தந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்குது. நம்ம நாங்களே அந்த தொழில் இருக்கோம்னா எங்களுக்கே வந்து பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்கிறோன்னா, ஒவ்வொரு பைசாவும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு. இன்றைக்கி வந்து இந்த விஷயம் லாஸ் தானே. இது வந்து எல்லா மீடியருக்கும் நடந்திருக்குது. அதே தான் நான் வந்து நேற்று நடந்த என்னோட எனக்கு சம்மந்தப்பட்டால் நேற்று நடந்த விஷயத்தை நான் வந்து உங்கள் பதிவாக போடுறேன். அதனால் வந்து 400 பேர்த்துக்கிட்ட இல்லை 40 பேர்த்துக்கிட்ட 400 பேர்த்துக்கிட்ட ஐடியா கேளுங்க. ஒன்றும் தப்பு இல்லை, கூட்டு வந்து காட்டுங்க. ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து நீங்கள் தப்பிச்சிங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதான் சொல்ல வரேன். அதே போல் மீடியேட்டர் பார்ட்டி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வந்து அந்த கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெளிவு பண்ணிக்கோங்க. தெளிவு பண்ணிட்டு உண்டான வேலையை பாருங்க. ஏன் அப்படின்னா, இந்த கமிஷன் ப்ராப்ளங்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. நாங்கள் போய் அதை பேசி சரி பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம். இது வந்து இனி வரும் காலத்தில் நடக்காமல் பார்த்துக்குங்க. ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஒரு மீடியேட்டர் காட்டுறாரு அப்படின்னா, அவர் வந்து 1000 ப்ராப்பர்ட்டி பார்த்து தான் உங்களுக்கு அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி காட்ட முடியும். நீங்கள் ஒரு இடம் கேட்குறீங்க, ஒரு இடத்துல கேட்குறீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு மைண்ட் வந்து அங்கே போகும். இவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஓகே செட் ஆகும் அப்படின்னு டக்குன்னு போகிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் இங்கே சொல்கிறேன் நான். அப்போ அவரும் வந்து நிறைய எக்ஸ்பென்ஸ் செலவு அவருக்கும் இருக்குது, பெட்ரோல் செலவு இருக்குது, வீட்டு செலவுகளுக்கு நிறைய இருக்குது. அதனால் வந்து கமிஷன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஏன்னா பல லட்சம் கொடுத்து வாங்குற இடத்துல சில ஆயிரங்கள் வந்து உங்களுக்கு பெருசு இல்லை. அதனால் கமிஷன் மேட்டர் வந்து தெளிவாக பேசிட்டு நீங்கள் இறங்குங்க. இது போன்ற தவறுகள் நடக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரு இடம் அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள் ஏறிட்டு தான் போக போட்டு இறங்காது. அது வந்து இறங்கக்கூடிய சாத்தியமில்லை. நீ எந்த பொருள் வந்து விலை ஏறிட்டு இறங்கிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அதனால் இதெல்லாம் பார்த்துக்குங்க. நிச்சயமாக நீங்கள் விரும்பிய இடங்கள் உங்களுக்கு வந்தே சேரும்.